श्रीमान्वेङ्कटनाथार् यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निपत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ताय सिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं दह भृतां सरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। स्वामी தேசிகனுடைய சங்கல்ப சூரியோதயத்தில் பத்தாவது அங்கத்தில் கடைசி பாகத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் ரெண்டு மூன்று வாரத்துக்குள்ள இந்த சங்கல்ப சூரியோதயம்ன்றது முடிய போகிறது. ஒவ்வொரு விஷயமும் இதில் சுவாமி சாதிக்கிறது எல்லாமே பிராக்டிக்கலாக நம்மளுடைய ஒரு தினம் தினம் நடக்கிற ஒரு வியாபாரங்களில் நம்ம அனுபவிக்கிறது தான். இதில் எதுவுமே தப்பே சொல்ல முடியாது. நமக்கு போதிக்கிறதுக்காகவே இந்த சங்கல்ப சூரியோதயத்தை சுவாமி பண்ணியிருக்கேன்றது சத்தியமான விஷயம். ஓரொன்று தானே அமையாதோ தாரணியல் வாழ்வார்க்கு வானேற போமளவும் வாழ்வுன்னு சொல்லி சொல்றேன். எதனா ஒன்று இருந்தாலே போரும். வானேற போமளவும் வாழ்வுன்னு முக்தி பரியந்தமான ஐஸ்வர்யத்தை அது கொடுக்க வல்லதுன்றது. சரி, நான் கூட நினைச்சிருந்தாலே அங்க பிரதானமானது முக்தி தான். தேசிகனுடைய சீர்சக்தி எல்லாமே நம்மளுடைய மோட்சத்துக்கு, நாம மோட்சத்தை பெறுவதற்கு காரணமாக அதுக்கு சாதனமாக இருந்துருக்குன்னு சொன்னா போருமே. அங்க எதுக்கு வானேற போமளவும் வாழ்வுன்னு சொல்லிட்டு ஐகமான சுகங்களுக்கு கூட அது உபயோகப்படும்ன்றது தேசிகன் சிசுலேருந்து எப்படி தெரியுது அப்படின்னு சொன்னா, இந்த சங்கல்ப சூரியோதயம் ஒண்ணு போறோம். வாழ்க்கையை எப்படி நாம வாழணும்ன்றத படிக்கிறது. இதுக்கு முன்னாடி கடைசியில விவேகன் சொன்ன விஷயத்த பார்த்தோம். ராஜா தனக்குள்ள மனசுக்குள்ள சொல்லிக்கிற விஷயத்த நாம பார்த்தோம். ஹந்த குலக்ஷய ஹேதுர் அயம் இதி குலபதி ரட்சகம் மாம் குட்டில மதையா கேச்சித் அபவதித்தும் இச்சந்தி என்பதாக. குலக்ஷய ஹேது அயம் இதி, அயம் விவேக குலக்ஷய ஹேது இதி குட்டிலமதி மாம் வதந்தி. எப்படி குட்டில மதையா கேச்சித்து மாம் வதந்தின்னு சொல்லி சொல்ற, நான் இந்த குலத்துக்கு நல்லதையே தான் நான் பண்ண போனாக நான் இருந்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கிட்டு என்ன பார்த்து சில பேர் இவன் தான் குலத்துக்கே கோடாரி கொம்பு இருக்கு, கோடாரி கொம்பா இருந்துட்டு இருக்கான்னு சொல்லி சொல்றா. ராவணன் மந்திராலோசனை பண்ற, ராவணன் மனசால கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டான் ஒரு குரங்கு வந்து லங்கா பட்டணம் முழுக்க கொளுத்திட்டு போகும்னு. இப்படி ஒரு அனர்த்தமான ஒரு சன்னிவேசம் நடந்திருக்கு. இந்த நிகழ்வுல இந்த சமயத்துல நாம என்ன பண்ணணும்ன்றத பத்தி பண்ணி தான் தீர்மானம் பண்ணணும். மந்திராலோசனை பண்ற அப்ப விபீஷண குலபாம் சொன்ன சொல்லிட்டு அந்த விபீஷன் பார்த்து
இந்த வம்சத்துக்கே ஒரு கோடாலி கும்பா இருந்துருக்கே தோன்று திக் குலபாம் சொன்னு வெய்யறான் ராவணன். எல்லாருமே இந்திரஜித்து மாதிரி இருக்கிறவா, எல்லாருமே விபீஷணனுடைய வார்த்தைய ஏத்துக்காத விபீஷணன தூஷணம் பண்றான். விபீஷணன் பண்ணினது நல்ல காரியம், நல்லதுக்காக பண்ற, ஆனா அதை யாரும் புரிஞ்சிக்கல. அதே மாதிரிதான் இங்கேயும் விவேகன் மகாமோகனுடைய பிடியில இருந்துட்டு இருக்கிற புருஷனை விடுவிக்கிறதுக்காக இவ்வளவு காரியத்தை பண்ணிருக்க. அப்படி பண்ணிருந்தா கூட என்னை பார்த்து எல்லாரும் வெய்யறாளேன்னு அவருக்கே கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு, விவேகனுக்கே கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. குலக்ஷய ஹேதுரயம் இது குலபதி ரட்சகம் மாம் குடில மதய கேச்சிட்டு அபவதித்தும் இச்சந்தி என்பதாக. குலபதி ரட்சகன், நம்மளுடைய குலத்துக்கு பதியாக இருந்திருக்கிற புருஷன் ஜீவன், அவனை ரட்சிக்கிறவனாக நான் இருந்திருக்கிறனானே என்ன போய் குலக்ஷய கேது என்பதாக சில பேர் பேசுகிறார்கள். என்ன பண்றது, அவளுடைய சுபாவம் அது. கத திரவிண தோஹதம் கலிதமான கௌரவம் யசஸ்யனபிசந்திகம் யமினமப்யனுத்கிருண்ணதி திரஸ்கரண கௌதுக கிரக கிரகீத சித்தேஜனே குணகிரகண லாலசா ந கலு கஷ்டிதா லக்ஷ்யதே கத திரவிண தோஹதம். சில மகான்கள்லாம் இருக்க, அவள்லாம் யோகிகள், அவள்லாம் பணத்துல பத்தி லட்சியமே கிடையாது. கத திரவிண தோஹதம்னு பணம் சம்பாதிக்கணும்ன்ற ஆசையே இல்லாதவள். கலித மகன மானன கௌரவம், சில பேருக்கு பணத்துல ஆசை இல்லாத இருந்திருக்கலாம், ஆனா மானனா கௌரவம்னு எல்லாரும் நம்மள மதிக்கணும், நம்மள கொண்டாடணும் என்பதெல்லாம் நினைக்கிறவாளாக சில பேர் இருப்பா. யகஸ்யனபிசந்திகம், சில பேர் என்ன பண்ணுவாள்னா தன்னை கொண்டாடுறது இருக்கட்டும், ஒரு பங்கு இருக்கட்டும், தனக்கு பெரிய புகழ் வரணும், பதவி வரணும்னு ஆசைப்படுறவா இருக்க. புகழ் பணம் வேணும்னு எதுவுமே ஆசைப்படாதவர்களாகவும் தன்னை கௌரவிக்கணும்னு நினைக்காதவர்களாகவும் இருந்துருக்கிற பெரிய யோகிகள் விஷயத்திலேயே தப்பு சொல்றவாளா நிறைய பேர் இருந்துருக்கா. நான் எந்த மூலைக்குன்னு அர்த்தம் இருக்கு. திரஸ்கரண கௌதுக கிரக கிரகீத சித்தேஜனே குணகிரகண லாலசோ ந கலி கஷ்டிதா ந கலு கஷ்டிதா லக்ஷ்யதே. எல்லாரும் வந்து ஏதான தோஷத்தை தான் பார்த்து தோஷம்தான் சொல்லணும்னு ஆசைப்படுறாளே தவிர, அவள்கிட்ட இருக்கிற குணத்தை பார்த்து இவள்கிட்ட என்ன குணம் இருக்கு, என்ன நல்லது இருக்குன்றத அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே ஆசைப்படுறது இல்லையே. இதுதான் இன்னைய தினம், இன்றைய தினத்துல இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இதை சொல்லி விவேகம் தன் மனசுக்குள்ள சொல்லிக்கிற, அதை வாயை விட்டு கூட சொல்ல முடியல. நாம நல்லதுதான் எல்லாம் பண்றோம், நாம நல்லது பண்றவனை பார்த்து எல்லாரும் விபரீதமா நம்மள பதில் சொல்றாளே, இகழ்கிறாளே. எல்லாரும் வந்து எப்பேற்பட்ட மகான்களாக இருந்துருக்க, அவளிடத்திலையும் தோஷத்தை தான் பார்க்கணும்னு பாக்குறாளே தவிர, அவளிடத்துல இருக்கக்கூடிய குணத்தை பத்தி சிந்திக்கிறதே இல்லையே. இது ஒரு இன்றைய நாட்டு நடப்பாக நிகழ்ச்சியாக இருந்துருக்குன்னு இத மனசுக்குள்ள நினைச்சுட்டு தலையை குனிஞ்சுட்டு வார்த்தை வரல. அப்பாவாக இருந்திருக்கிற புருஷன் எதிர ஜீவன் எதிர வந்து நிக்கிற. சரி, இதெல்லாம் எவ்வளவு நான் சொல்லிட்டு இருக்க முடியும், இது ஒவ்வொரு ஆத்துலயும் நடக்கிறது தான். நாம நல்லதா நல்லத மனசுல நினைச்சிட்டு நல்லதா ஒரு காரியம் பண்ணுவோம், ஆனா நாம பண்ற நல்ல மனசோட பண்ற காரியத்தை அவ குச்சிதமா எடுத்துட்டு விபரீதமான ஒரு எண்ணத்தோட நாம பண்ற காரியத்துல தோஷம் பார்க்கறதுன்றது
இயல்பு. அத மனசுல நினைச்சுண்டு மனுஷனா இருக்கிறவா அதையும் மனசுல நினைச்சுண்டு கஷ்டப்படுறதோ அதுவும் அவளுக்கு ஒரு சுபாவம் தான். சரி, யார் என்ன வேணா சொல்லி போட்டோம், நம்ம பாட்டுக்கு நம்ம நல்ல காரியத்தை நம்ம பண்ணிட்டு போவோம்னு இருந்தா கூட நம்மள போய் வெய்யறாளேன்னு ஒரு மூரல மனசுல ஒரு ஆதங்கம் இருக்கதா இருந்துட்டு இருக்கும். அந்த ஆதங்கம் தான் இப்போ விவேகனுக்கு இருக்கிறது. ஆகையால விவேகன் தனக்குள்ள சொல்லிக்கிற, இப்ப வேணா அப்பா சொல்லிட்டேன், அனையாச்ச பரித்தியக்த பலாந்தரையா விஷ்ணு பக்தியா புனக அஸ்மத் சித்திதைக்க நிரதையா துஸ்ஸஹானந்த துக்க சந்த சந்தத் அனுவருத்தி நிதான பூத துரிதர துரிதராசி ரூபசம்ஹிருதா. எத்தனை எத்தனையோ ஜென்ம ஜென்மாவாக நம்மளுடைய பாப்பங்கள்லாம் தொடர்ச்சியாக வந்துட்டே இருந்திருக்கு. அனுபவித்தும் நாளும் ஆகாமி காலமீதும் அசேஷம் நிஷ்கிரியாபிர் நசக்கியம்னு சுவாமி தேசிகன் தயாசதகத்துல சாதிச்சா மாதிரி நம்மளுடைய பாப்ப கூட்டங்கள் ஒண்ணுக்கு மேல ஒண்ணுக்கு மேல வந்துட்டேதான் இருந்துட்டு இருக்கு. அந்த பாப்ப கூட்டங்கள்லாம் நம்ம அனுபவிச்சுட்டுதான் இருந்துட்டு இருக்கோம். வாஸ்தவம் சத்தியமான ஒரு விஷயம் அது. அத்தனையும் போக்கடிக்கும்படியான ஒரு சன்னிவேசத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்ட யார்? விவேகன் ஏற்படுத்தி கொடுத்தான். தன் பையன் தானே, ஆகையால தன் பையன் பண்ணின காரியத்தை நினைச்சுட்டு பெருமைப்படுற புருஷன். அப்போ அப்பா, நீர் உம்ம வாயால நான் நல்லது பண்ணேன்னு நீர் சொல்றாரு, ஆனா மகாமோகன் மாதிரி இருக்கிறவாள்லாம் இந்த விவேகன் அப்பாவை கெடுத்துட்டான் என்றுதான் என்ன எல்லாரும் வெய்யறான். அவ பாட்டுக்கு லோகத்துல இருந்துட்டு இருக்க, லோகத்துல லௌகிகமான சுகத்துல அனுபவிச்சுட்டு சந்தோஷமா இருந்துட்டு இருக்க, அவளை போய் தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம்னு சொல்லிட்டு பைத்தியமாட்ட இந்த காலக்ஷேபம் போறது, அந்த உபன்யாசம் கேட்கறது, இங்க கோவிலுக்கு போறது, இங்க பாகவதாள் வந்தாள்னாக்கா அவளை விழுந்து சேவிக்கிறதுன்னு எல்லாம் ஒரு பைத்தியமாக்கிவிட்டான் இந்த விவேகன் என்று மகாமோக பிரபதிகள்லாம் சொல்றாளப்பா என்றுதான் தம் மனசுக்குள்ள விவேகன் நினைச்சுக்கிறான். சரி, என்ன பண்ண முடியும்? அது மகாமோகனுடைய ஸ்வரூபம். பிறர் இடத்துல தோஷம் சொல்றது, எப்பேற்பட்ட நல்லவாளா இருந்தாலும் அவ விஷயத்துல தோஷம் சொல்றதுதான் அவனுடைய சொரூபம். அவளை சேர்ந்தவர்களுடைய எண்ணங்களும் அப்படிதான் இருந்துட்டு இருக்கும். அதையில இதுக்கெல்லாம் நம்ம விசாரப்பட்டு ஆகாது, என்ன பண்றதுன்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு வருத்தம். அந்த வருத்தத்தோட சரி, இத பத்தி எவ்வளவு நேரம் சிந்திச்சுட்டு இருக்கிறது, சில சில கஷ்டங்கள்லாம் வரும், அந்த கஷ்டங்களை பத்தியே நினைச்சுட்டு இருக்கவே முடியாது. எவ்வளவு நினைச்சிருந்தாக்க அதுக்கு ஒரு முடிவே இல்லாத இருக்கும். ஒரு கிரகங்கள்ல பார்த்தோம்னாக்க கிரகிணியா இருந்துட்டு இருக்கிறவ குழந்தைகளுக்கு பர்த்தாக்கு எல்லாருக்கும் ஒரு நன்மைக்காகவே கேமத்துக்காகவே எல்லா காரியமும் பண்ணிட்டு இருப்பா. ஆனாலும் கூட அதுலயும் ஒரு தோஷத்தை கண்டுபிடிச்சு புருஷாலா இருக்கிறவா எதனா ஒண்ணு சொன்னாள்னாக்க அவ மனசுக்கு கஷ்டமா தான் இருந்துட்டு இருக்கும். அந்த கஷ்டத்தை எவ்வளவு நான் சொல்லிட்டு இருக்க முடியும்? இந்த ஸ்திதி தான் விவேகனுக்கு. ஆகையாலதான் விவேக சொல்ற அலாம் என்ன போற, இதுக்கு மேல எல்லாம் நம்ம இதை பத்தி சிந்திக்க வேண்டாம். சரி, நாம நல்லதா நாம நினைச்சிட்டு காரியம் பண்ணாக்கா போறோம், அது தானா நல்லதா? ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அதுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். சொன்ன உடனே பண்ணின உடனேயே அங்கீகாரம் வரணும்னு நாம நினைக்க வேண்டாம் என்பதுதான் இந்த இடத்துல அர்த்தம். இருக்கு தாத்தா இத்தர்த்தோக்தே சவைலக்ஷியம் அவனத சுகா திஷ்டதி முகா திஷ்டதி அவனத முகா திஷ்டதி. அப்பான்னு ஒரு வார்த்தை சொல்றான், சொல்லிட்டு மேல பேச முடியல. ஒரு வெக்கத்தோட அப்படியே அவனத அப்படியே தலையை குனிஞ்சுட்டு அப்படியே நிக்கிறான், வணங்கிற முக்கத்தோடு நிக்கிறான். இதுல வெக்கத்துக்கு என்ன காரணம் என்பதை பார்க்கணும். அப்பாவுக்கு ஒருத்தர் சுஸ்ரூஷ பண்ணிட்டு
அப்பா சொல்றாரு, பையா நீதாண்டா எனக்கு இப்படி எல்லாம் சந்தோஷமும் எனக்கு சுத்ரூஷம் பண்ணிருக்க, எனக்கு ஒரு இக்கட்டான நிலையில நீதாண்டா என்ன ரட்சணம் பண்ணிருக்கேன்னு அப்பா சொன்னாக்க, ஆமாமாப்பா நான் தான் உண்மை எல்லாரும் பாத்திருந்தா, வேற பையெல்லாம் உன்னை பாத்திருந்தாளா, எந்த பொண்ணு உண்மை பாத்திருந்தா, எந்த பையன் உண்மை பாத்திருந்தா, நான் தான் உன்னை பாத்திருந்தேன் நானு என்ன நான் சொன்னமானா இது நியாயமா? இதுதான் இங்க யோசனை பண்ண வேண்டிய ஒரு விஷயம். டே அந்த ஒரு வாழ்க்கை முறையில எப்படி நடக்கணும்ன்றத சொல்றதா இந்த இடத்துல சுவாமியும். விவேக மகாராஜா புருஷன் தன்னுடைய தகப்பனாருக்கு மகாமோகனுடைய பிடியில இருந்தவரை அந்த மகாமோகனுடைய பிடியிலிருந்து மீட்டு கொண்டு வந்து கொடுத்து வந்திருக்கேன். இதுதான் விவேகன் பண்ண காரியம். லோகத்துல பார்த்தோம், அப்பா அம்மா இருக்க, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாத இருந்துட்டு இருக்கு, அவருக்கு வைத்தியம் பண்ணி அவருக்கு வேண்டிய சுசுரூஷங்கள் எல்லாம் பண்ணி தன்னிடத்துல வச்சுட்டு தான் வந்து அவரை பழைய ஸ்தித்தில நல்லபடியா ஆக்கிட்டான் ஒரு பையன். அந்த பையனை பார்த்து அப்பா சொல்றேன், திரும்பி ஊருக்கு போகச்சே, நான் பரவாயில்லப்பா, நான் பழையபடி ஆயிட்டா நல்லா இருக்கேன், நான் ஊருக்கு போயிட்டு வரேன், நானு நீயும் உன் குடும்பத்தை சேர்ந்தவா, உன்னோட சேர்ந்தவா, எல்லாருமும் சேர்ந்து பண்ணின ஒரு சுசுரூஷகளாலதான் எனக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்கு, ஆகையால ரொம்ப சந்தோஷம்ப்பா உங்க விஷயத்துல என்று அப்பா சொல்றேன். அப்ப பையன் என்ன பண்ணணும், பையன் என்ன சொல்லுவான் அதுல? அப்ப பையன் சொல்றது என்னவா இருக்கும்னா, ஆமாமாப்பா நான் வந்தா உங்களுக்கு சுசுரூஷம் பண்ண, நான் சுசுரூஷம் பண்ணலன்னா நீர் பழையபடி இருந்திருக்க மாட்டேன், நீர் ஒரு மாசம் என்னையே போய் சேர்ந்திருப்பேர், நீர் இப்படி எதனா சொல்லிருக்கணும்னு நாம நினைப்போம். அப்படி இல்லை, பையன் போய் நான் ஏதோ என்னுடைய கர்த்தவியம், நான் செய்ய வேண்டியதுதான் செஞ்சிருக்கேன், இதுக்கு போய் அப்பா இந்த மாதிரி சொல்றேற, ஒன்னாலதான் நான் பழைய ஸ்திதிக்கு நான் வந்திருக்கேன் நானுன்னு சொல்றேற, இது தனக்கு வெக்கமா இருந்தது. யாருக்கு யார் தன்யவாதம் சொல்றது? யாரோ மூணாம் மனுஷன் சொல்லியிருந்தான்னா அவனுக்கு தன்யவாதம் சொல்லலாம், பையன் பண்ணினத்துக்கு அப்பா போய் தன்யவாதம் சொல்ல முடியுமா என்பதுதான் விவேகனுடைய ஒரு எண்ணம். அப்ப நினைச்சுப்பான், அப்பாவானா நீ சந்தோஷமா சொல்றே, நான் நன்னா உனக்கு சுசுரூஷ பண்ணேன்னு சொல்றே, அதே சில பேர் சொல்றா, தன் குடும்பத்திலேயே வேற சில பேர் சொல்றா, நீ ஒண்ணும் நீ என்னமோ பெருமையான பெருமைக்கோசரம் அப்பாவை வச்சுட்டு இருக்க, இல்ல வேற எதுக்கானா நீ அர்த்தத்துக்காக அப்பாவை வச்சுட்டு இருக்கேன்னு என்னை பார்த்து சில பேர் சொல்றவாளும் இருக்கா, அதுக்கெல்லாம் நான் பொருட்படுத்துறதுல அர்த்தம் இல்லை. நான் இப்படி தம் மனசுக்குள்ள நினைச்சுண்டு இப்ப நான் செய்ய வேண்டியதுதான் அப்பாவுக்கு நான் செஞ்சிருக்கேன், அப்பாவே என்ன தோத்திரம் பண்ணி நீ பண்ணினதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஒன்னாலதான் என்னுடைய பாபங்கள்லாம் போயிட்டு மொத்த பாபங்களையும் போகும்படியாக பண்ணினவன் நீதான் என்று சொல்றது இருக்க, இதுவே தனக்கு மனசுல ஒரு வெட்கத்தை உண்டு பண்றதுதான். அப்பாவுக்கு பண்ணின காரியத்துக்கு அப்பா போய் தன்யவாதம் சொல்றதான்னு அப்ப ஒன்னும் பதில் சொல்லல. பதில் சொல்லாத அப்பான்றதோட சொல்லி நிறுத்திட்டான் அர்த்தவத்தை சர்வ சபையில் இருக்கின்ற. அப்படியே குனிஞ்சு பார்த்துட்டு இருக்கானா, வேற ஒன்னும் தெரியாத சொல்லாத பேச இருக்கான்னா, அப்ப விஷ்ணு பக்தி சொல்ல போற, பகவன் மகாராஜஸ்து விவேகஸ்ய விவக்ஷிதம் விஜ்ஞாபயாமி. விவேக மகாராஜா எதை சொல்லணும்னு நினைக்கிறாரோ அத நான் சொல்றேன், நானு அவரால சொல்ல முடியாது நான் சொல்றேன் என்பதாக. புல்யத்வேன பரிக்ரஹேபி குடில பிரஸ்தான பாகேஸ்வசோ கூடஸ்த பிரதிகூல விருத்திஷு கிருபா தாட்சிண்ய லேசோஜிதாம் காமாதேஹே ஸ்வயமௌர்த்வதைஹிக விதிம் கிருத்வா யதார்ஹம் க்ருதி த்ரட்டும் த்வாம் த்ருடிதஸ்வ கர்ம நிகழம் ப்ராப்தோ விவேகஹ ப்ரபுஹ. இதுவரைக்கும் லௌகிகத்துல நடந்த விஷயத்தை பத்தி நாம சொல்லிருக்கோம்.
புருஷாளுக்கு மாத்திரம் இல்ல, பெண்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு சில குடும்பங்கள்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டா, புருஷனா இருந்திருக்கிறவன் சொந்த அம்மாவா இருந்தா கூட அவளுடைய ரட்சணத்துல அவனுக்கு அவனுடைய கர்த்தவியம் அவன் செய்ய வேண்டியதா இருந்தா கூட அதுல ஒரு ஈடுபாடு இல்லாமல் ஏற்கனவே பண்ணி போட்டோம்னுட்டு அவளுக்கு கூட ஒரு சுசுரூஷ செய்யறதுல கூட இஷ்டம் இல்லாதவனா சில பேர் இருப்பான். அங்கதான் போட்டோமே, அவாத்துக்கு தான் போட்டோமே, இவாத்துக்கு தான் போட்டோமே எல்லாம் சொல்லிட்டு இருப்பான். ஆனா மாட்டு பொண்ணா உறவா இருக்காள், அவ மாமியாருக்கு நன்னா சுசுரூஷம் பண்ணிட்டு, இது நமக்கு கர்த்தவியம். இப்படி அப்பா அம்மாவுக்கு நாம பணிவிடைகளை செய்தோமானா நம்ம குழந்தைகளுக்கு இது க்ஷேமத்தை உண்டாக்கும் என்று சில மாட்டு பெண்கள் தன்னுடைய கணவனுடைய கணவனுக்கு விருப்பம் இல்லாட்டா கூட அவ சுசுரூஷ பண்றவாளா சில பேர் இருப்பாங்க. அப்படியும் சில குணவதிகளாக இருக்கக்கூடியவர்களும் நாம லோகத்துல இன்னைக்கும் பார்த்தோம் தான் இருந்துட்டு இருக்கோம். நாம இந்த இடத்துல சொல்லச்சே விஷ்ணு பக்தி சொல்ற விவேகன் பண்ண விஷயம் என்னன்னா, புல்யத்வேன பரிகிரகேபி குட்டில பிரஸ்தான பாகிஷு அசௌ. குல்யத்வேன பரிகிரகேபி, ஒரே குலத்திலேயே பிறந்தவர்கள் என்கிற ஒரே ஒரு எண்ணத்தோட இருந்தாலும் கூட, ஒரே குலத்துல பிறந்தவர்கள்னு சொன்னோம்னாக்க அண்ணன் தம்பி நாலஞ்சு பேர் இருக்கா, அதுல சில பேர் தன்னுடைய ஒரு தன்னலத்தையே சுயநலத்தை மாத்திரமே நினைச்சுண்டு வேற எதை பத்தியும் நினைக்காதவர்களாக சில பேர் இருப்பா. சில பேர் என்ன பண்ணுவாருன்னா விவேகத்தோட இருந்துட்டு இருப்பா, எதெல்லாம் நாம செய்யணும் எதெல்லாம் நாம செய்யக்கூடாதுன்றதுல ஒரு விவேகத்தோட நடந்து கொள்வார். புல்யத்வேன பரிகிரகேபி குட்டில பிரஸ்தான பாகிஷு அசௌ. குட்டில பிரஸ்தான பாகிஷுன்னு சொல்லச்சு குட்டிலத்துவம் பிரஸ்தானத்து, அதாவது கூட்டஸ்த கூட்டஸ்தனாக இருந்திருக்கிற புருஷன் ஜீவன் அவரை எப்படியானா அவ விஷயத்துல கோணலாக நடந்துகிறது, அதாவது ஆதரிக்க வேண்டியதாக இருந்தாலும் கூட ஆதரிக்காமல் கோணலாக விபரீதமாக நடந்துகிறது. இப்படி நடந்துட்டாருனாக்க அப்ப இன்னும் ஒரு ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் வரும். இதே விஷயத்தையே நாம எடுத்துப்போமே, அப்பா அம்மா சுசுரூஷ விஷயத்திலயே எடுத்துப்போமே. அப்பா அம்மாக்கு அப்பா அம்மாக்கு சுசுரூஷ பண்ணணும், அனிவாரியமாக ஒரே பையனா இருந்தா அதை பத்தி விசாரம் இல்லை, நாலஞ்சு பசங்களா இருக்கிறவாளுக்கு தான் பெரிய விசாரம் வரும். ஒண்ணு அவன் பெரியவனா இருக்கவனுக்கோ சின்னவன் யாரா இருந்தாலும் சரி, தன்னிடத்துல அம்மா இருக்கா அப்பா இருக்கான்னு சொல்லச்சே அதை சந்தோஷமா நினைச்சுண்டு அவளுக்கு சுசுரூஷ பண்ணணும். அப்பதான் ஒரு போட்டி வந்துடும், நான் மாத்திரம்தான் பையனான்னா, அவளும் தான் அவளுக்கும் தானே பையன், பொண்ணுக்கும் தானே சொத்து கொடுத்தாரு எங்கப்பா, அவளுக்கும் தான் போகட்டுமே, அவளும் தான் கொஞ்சம் அம்மாவுக்கு படுற கஷ்டத்தை கொஞ்சம் சுசுரூஷ பண்ணட்டுமேன்றெல்லாம் ஒரு புத்தி வரும். இது லோகத்துல இயல்புதான், வரலன்னு சொன்னாக்கா அது பெரிய சுக்ருதம். அப்படிப்பட்ட ஒரு புத்தி, ஒரு அதாவது தாம் பண்ண வேண்டிய கர்த்தவியமான விஷயங்கள்ல நாமளே பண்ணணும்ன்ற ஒரு எண்ணத்தோட இருந்துட்டு இருக்கிறதுன்றது இருக்க இது எல்லாருக்கும் வராது, அங்கதான் ஒரு போட்டியெல்லாம் வரும். ஆனா விவேகனுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டா, தன் தகப்பனார் விஷயத்துல குடில பிரஸ்தான பாகிஷு, யாரெல்லாம் தகப்பனாருக்கு விபரீதமாக அவர் மனசு கோணும்படியாக நடந்து கொள்பவர்களாக இருந்துட்டு இருக்காளோ அவள் விஷயத்துல
இவருக்கு வந்து கூட்டஸ்த பிரதிகூல விருத்திஷு கிருபா தாட்சிண்ய லேசோத்யதா அவா விஷயத்துல துடி கூட தயையோ தாட்சிண்யமோ பார்க்காதவனாக இருந்திருக்கார் சொந்த தம்பியாகவே அண்ணன் தம்பியாகவே இருந்தாலும் ஒரே குலத்திலேயே பிறந்தவனாக இருந்தாலும் இவர்கள் எல்லாருக்கும் கூட்டஸ்தராக இருந்திருக்கிற அப்பா விஷயத்துல விபரீதமாக நடந்துக்கிறவனாக இருந்தான்னாக்கா அப்பாவுக்கு நடக்க செய்யக்கூடாதது செய்து அவரை வந்து துர்மார்க்கத்துல போகும்படியாக ஒருத்தன் பண்றவனாக இருந்தான்னாக்கா அவன் விஷயத்துல தயாதாட்சிணியத்தை பார்க்காமல் அவன் எப்படிப்பட்டவனாக நம்மை சேர்ந்தவனாகவே இருந்தாலும் அவனிடத்திலிருந்து மீட்கிறது என்பத பெரிய காரியத்தை தான் இந்த விவேகன் இப்ப பண்ணிருக்காருன்னு சொல்ற காமாதேகே ஸ்வயம் ஔர்த்வதேஹிக விதிம் கிருத்வா யதார்ஹம் கிருதி காமன் குரோதன் டம்பன் போன்றவர்களுக்கெல்லாம் ஒரு முழுக்க முழுக்க அவ யாரையுமே சேர்க்காத அவளையும் இல்லாதவர்களாக பண்ணிட்டார் விவேகன் ஔர்த தேகிக விதின்னு அவளும் திரிகுணாத்மகமாக இருந்திருக்கிற இந்த சம்சாரத்துல அவளும் நம்மளோட கூட பிறந்தவா தானேன்னு ஆமா அகையிலதான் அவளுக்கெல்லாம் அழிச்சிட்டு ஔர்த தேகிக விதின்னு பின்னாடி பண்ண வேண்டிய சம்ஸ்காரத்தையும் பண்ணி முட்டிட்டு வந்திருக்கானா இந்த விவேகன்றது காமாதேகே ஸ்வயம் ஔர்த்வதோஷி வித்தியும் கிருத்வா யதார்ஹம் கிருதி கிருத்தின்னு சொல்லி சொல்ற அந்த கிருத்தின்ற வார்த்தை தான் இந்த ஸ்லோகத்திலேயே முக்கியமான ஒரு வார்த்தை செய்ய வேண்டியதை செய்தவன் கிருதி என்று சொல்லப்படுகிறான் செய்ய வேண்டியது அப்பாவுக்கு ஒரு பையன் செய்ய வேண்டியதை அவன் செஞ்சிருக்கான் வேற ஒண்ணும் பண்ணல இதுக்கு போய் அப்பா வந்து தேங்க்ஸ் சொல்லணுமா அதுதான் இந்த இடத்துல சொல்ற வார்த்தை இவன் கிருத்தின்னு சொல்ற இது எனக்கு விவேகனால நேர சொல்ல தெரியல சொல்றதுக்கு வாய் வரல வாக்கு வரல அத விஷ்ணு பக்தி சொல்றா காமாதேகே ஸ்வயம் ஔர்த தேகிக விதிங் கிருத்வா யதார்ஹம் கிருதி திரஷ்டும் துவாம் த்ருடித ஸ்வகர்ம நிகழும் பிராப்போ விவேகா பிரபு உம்மை பார்க்கறதுக்காக வந்திருக்கா யாரு விவேகா பிரபு இஹ ஆகதா திரட்டும் துவாம் உம்மை பார்க்கறதுக்காகன்னு யாரு புருஷனை பார்க்கறதுக்காக விவேகன் வந்திருக்கா எப்படிப்பட்ட புருஷனை பாக்கிறதுக்கு வந்திருக்கான்னா திருட்டித்து ஸ்வகர்ம நிகழம் தன்னுடைய கர்மாக்களாகிற விலங்கிலேருந்து விடுபட்டவராக இருந்திருக்கிற உம்மை பார்க்கறதுக்கு விரும்பி உம்மை எதிர வந்து நிக்கிறான் விவேகனாலதான் அந்த காமன் டம்பன் குரோதன் தர்ப்பன்னெல்லாம் சொல்லக்கூடிய எல்லாரையும் அழிச்சு இவாள்லாம் புருஷனும் ஒவ்வொரு மூளைக்கு மூளை இழுத்துட்டு போயிருந்தவா ஆகையால அவ எல்லாரையும் இல்லாதபடி இருந்த இடம் தெரியாதபடி பண்ணி மகாமோகனுடைய பிடியிலிருந்து விடுவித்து உம்முடைய சகல பாபங்களையும் போக்கடிச்சு நீ பாபம் இல்லாதவராக இருந்திருக்கிற உம்மை பார்க்கணும்ன்றதுக்காக தான் உம்மை எதிர வந்து நிக்கிறான் பிராப்தோ விவேகா பிரபு இதுவும் எப்படின்னு கேட்டோம்னாக்க அப்பாக்காக எல்லா சிசுரூஷமையும் பண்ணி அம்மாக்காக சிசுரூஷையும் பண்ணி அவ க்ஷேமமாக ஆஸ்பத்திரியில இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி ஆற்றுலயே இருந்து அதுக்கு உண்டான எல்லா சம்ரட்சணமும் பண்ணி திருப்பி அவ எந்த இடத்துல போகணும்னு நினைக்கிறாளோ அந்த இடத்துல கொண்டு விடுறதுக்கு முன்ன ஒரு பையனா இருக்கிறவன் அப்பாவிட வந்து நின்றாக்க எந்த நிலையில வந்து நிப்பானோ அந்த நிலையில விவேகன் புருஷன் எதிர வந்து நிக்கிறான் இதுக்கு என்ன பதில் சொல்றது நீர் என்ன சொல்றது அவன் என்ன சொல்றது யாரும் ஒண்ணும் சொல்ல முடியாது அவனை பொறுத்த வரைக்கும் கிருதி என்பதாக சொல்றான்
தாம் தான் தான் செய்ய வேண்டியதை தான் செஞ்சிருக்கோம், கடமையை செஞ்சிருக்கோம் நம்ம என்று நினைக்கிறான் பையன். அதே மாதிரிதான் விவேகனும் இந்த இடத்துல புருஷன் விஷயத்துல தான் செய்ய வேண்டிய கடமையை செய்துட்டதாக நினைக்கிறான். அப்படிப்பட்ட பிரபுவாக இருந்துருக்கிற விவேகன் உன் மதுர வந்து நிற்கிறார்னு விஷ்ணு பக்தி புருஷனிடத்துல சொல்ற, ஜீவனிடத்துல சொல்ற. சஹரிஷ பகுமானம், புருஷனுக்கு ஏற்கனவே சந்தோஷம்தான். ஏற்கனவே புருஷனிடத்துல சொல்லச்சு, தன்யவாதம் அப்பா, நீ இப்படிப்பட்ட ஒரு காரியம் பண்ணிருக்கியே, ரொம்ப சந்தோஷம்னு தான் அவர் சொன்ன. இருந்தாலும் மறுபடியும் சொல்ற, பத்ரே பரமயோகி பகுமத பிரபாவே விஷ்ணு பக்தி. இப்ப விவேகனால சொல்ல முடியாத விஷயத்த, பையனால சொல்ல முடியாத விஷயத்த ஆப்தாளா இருந்திருக்கிறவா சொல்றா, இந்த மாதிரி பையன் நினைக்கிறான்னு சொல்றாள். அந்த மாதிரி விஷ்ணு பக்தி, விஷ்ணு பக்தின்றவோ ஆப்தையாக இருந்து தனக்கு ரொம்ப வேண்டியவளாக இருந்து அவ சொல்ற. ஆகையால அவளை பார்த்து சொல்ற புருஷன், பத்ரே பரமயோகி பகுமத பிரபாவே விஷ்ணு பக்தி பரித்யக்த ஸ்வப்ரயோஜனம் அசம்பவத் பிரத்யுபகாரம் ஏவம் உபகிருதவத்யோ பவத்யஹ பரிதோஷானுகுணம் கமபி வரம் பிரயச்சாம். இப்ப மூணு பேர் புருஷனுக்கு உபகாரம் பண்ணிருக்காங்க. ஒன்னு விவேகன், ரெண்டாவது சுமதி, மூணாவது விஷ்ணு பக்தி. இவ மூணு பேரும் பண்ணின உபகாரத்துக்கு பிரத்யுபகாரத்தை எதிர்பார்த்து யாருமே பண்ணல. பரித்யக்த ஸ்வப்ரயோஜனம், அதே மாதிரி இத பண்ண தனக்கு ஒரு பிரயோஜனம் வரும்னு நினைச்சுண்டு அதுக்காக யாரும் பண்ணல. அப்பா அம்மாவை நாம ரட்சணம் பண்ணமானாக்க நம்மளுடைய கடைசி காலத்துல நம்ம பசங்க நம்மள ரட்சணம் பண்ணுவா அப்படிலாம் நினைச்சுட்டு பண்ணல. நமக்கு பாக்கியம் இருந்ததுன்னாக்க அந்த சமயத்துல நம்ம பசங்க நம்மள ரட்சணம் பண்ண போற, இல்லைன்னா எப்படி யாரோ ஈஸ்வர சங்கல்பம்னு நினைச்சுட்டு இருக்கிறவா தான். இப்ப இந்த இடத்துல இவாள்லாம் பண்ணிருக்கா, அந்த மாதிரி இவாள்லாம் வந்து விவேகனோ சுமதியோ பண்ணின உபகாரமும் கூட தனக்கு ஏதோ ஒரு பிரத்யுபகாரம் வரும், தனக்கு பிரயோஜனம் வரும்னு பண்ணல. அசம்பவத் பிரத்யுபகாரம்னு சொல்ல சொல்ற, அசம்பவத் பிரத்யுபகாரம்னாக்க பிரத்யுபகாரம்ன்றதே இல்லவே இல்லை, பிரத்யுபகாரத்துக்கு சம்பாவனையே இல்லை. செய்ய வேண்டியது செஞ்சாய் போச்சுனாக்க ஆக வேண்டியதெல்லாம் ஆயிடுச்சு, இனிமேல் என்ன இருக்குது உபகாரம் பண்றதுக்கு, என்ன இருக்கு இவாள்கிட்ட எதிர்பார்க்கறது எதுவுமே இல்லை, அப்படிப்பட்டவர்களா இருந்துட்டு இருக்கா இவாள்லாம். ஏவம் உபகிருதவத்யா பவத்யா, இவ்வாறாக உபகாரம் பண்ணின உங்களுக்கு நான் வந்து என்னுடைய சந்தோஷத்துக்கு, இது பிரத்யுபகாரமாக நினைச்சுக்காதங்கோ, உங்க விஷயத்துல எனக்கு ஏற்பட்ட சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்காக உங்களுக்கு ஒரு வரன் கொடுக்கறேன் நானு என்று சொல்ற புருஷன். என்ன வரன் கொடுக்கறேன்றது பார்ப்போமே. விவேகோயம் தத்வே ஸ்வவிதத விசேஷ கிரகதனு பவோதன்வத் தோஷ பிரதிகமனிகாத்மா ச சுமதி பரப்பிரேமாக்காரா தொமிதி சமவேதா ஸ்ரயயிமே தமஃபாரே தியக்த த்ரிகுணமபிச த்யக்ஷத நமாம். உங்களுக்கு ஒரு பெரிய வரன் கொடுக்கறேன் நானு. அந்த வரன் என்னன்னாக்க, மீதி பேர்லாம் வந்து இந்த விரஜா நதியை தாண்டி ஸ்ரீவைகுண்டம்ன்ற ஒரு இடத்துக்கு போயாச்சுனாக்க அந்த இடத்துக்கு போனா மோகன் குரோதன் காமன் தர்ப்பன் டம்பன் இப்படி யாருமே நம்மளோட இருக்க மாட்டா, எல்லாரும் போயிடுவா. உங்களுக்கு வரன் கொடுக்கறேன், நான் சீவைகுண்டம் போனா கூட என்னோடயே நீங்கெல்லாம் இருக்கும்படியாக
ஒரு வரன் கொடுக்கிற விவேகனும் இருக்கட்டும் சுமதியும் இருக்கட்டும் விஷ்ணு பக்தியும் இருக்கட்டும் என்பதாக சொல்ற. இது எப்படின்றத பார்ப்போமே. எல்லாம் மோகம் முதலியவை மொத்தம் போயிடுச்சுனாக்க அப்போ முக்தி கட்சன் புருஷன் முக்தி அடைஞ்சான்னா அவன் என்ன பண்ணா அங்க ஞான விகாசம்ன்றது அவனுக்கு வருது. சம்பூர்ண ஞான விகாசம் ஏற்படுறது. அந்த சம்பூர்ண ஞான விகாசம்ன்றது விவேகனாலதான் ஏற்படுறது, விவேகத்தினாலதான் ஏற்படுறது. அதோடு இல்லாத சுமதி விஷ்ணு பக்தி இவ மூணு பேரும் அந்த சமயத்துல இவனோட புருஷனோட ஜீவனோட தான் இருந்துட்டு இருக்க. அதுதான் இப்ப சொல்லி சொல்றேன். அயம் விவேகா, இந்த விவேகனானவன் சத்வேஷு அவிதத விசேஷ கிரக தனுகும் சத்வேஷு தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம் என்று சொல்லக்கூடிய மூன்று விஷயங்கள்ல சத்வேஷு சிதச்சித்து அசித்து ஈஸ்வரன் என்று சொல்லக்கூடிய மூன்று தத்துவங்களில விசேஷ கிரகணம். விசேஷ கிரகணம்ன்றது சேத்தனம் வேற அச்சேத்தனம் வேற ஈஸ்வரன் வேற போக்தா போக்யம் பிரேரிதாரஞ்ச மத்வா என்று ஸ்ருதி சொல்றது. போக்யமான பதார்த்தங்கள் நாம் அனுபவிக்கக்கூடிய வஸ்துக்கள் அச்சேதனங்கள். போக்தா அனுபவிப்பவன் ஜீவன், பிரேரிதா இவன் இப்படி இந்த வஸ்துக்களை அனுபவிக்கட்டும்னு நியமனம் செய்பவன் ஈஸ்வரன். இப்படி தத்துவ விஷயத்துல எப்பவுமே விவேகத்தோட இருந்திருக்கிறவனாக தத்வேஷு அவிதத விசேஷ கிரக தனுகும் எல்லா சமயத்திலையும் அப்படிப்பட்டவனாக இருந்திருக்கிற இந்த விவேகன் என்னோட இருக்கட்டும்னு சொல்லி சொல்ற. திவிகுஞ்சத்துல போய் விவேகத்துக்கு என்ன காரணம்ன்றத பார்ப்போமே. எப்படி விவேகம் அங்க நம்மளோட இருக்குன்றத பார்ப்போமே. திவிகுஞ்சத்துக்கு போறோம் நம்ம. அங்க போயாச்சுன்னா எல்லாரும் சமம்னு சொல்லிட்டோம். அந்த சமானமான போகத்தோட இருந்துருக்கோம்னா அங்க போன உடனே அனந்தன் மேலேயே ஆதிசேஷன் மேலேயே பெருமாள் உட்கார்ந்துட்டு இருக்கு. நான் போயாச்சு, இனிமே எல்லாரும் சமந்தான், ஆதிசேஷனும் நித்யசூரிகளும் ஒண்ணுதான், முக்தாளும் ஒண்ணுதான் எல்லாம் சொல்லிருக்கு. எம்மேல நாளையில இருந்து பெருமாள் எம்மேலதான் உட்காந்துக்கணும்ட்டு அனந்தன் மேல இருந்து அனந்தனை தூக்கி தள்ளிட்டு பெருமாள் நம்ம மேல உட்காந்து வச்சுப்போமா நம்ம? இல்ல கருத்மானோ விஸ்வசேனரோ பண்ற கைங்கரியங்கள்லாம் நான் தான் பண்ணுவேன், நீ அனண்ட போன்னு தெரிச்சுப்பட்டு நாம பண்ணணும்னு ஆசைப்படுவோமா நம்போ என்பதெல்லாம் தான் இப்ப யோசனை பண்ண வேண்டிய விஷயம். இந்த விவேகம் கணக்கு அங்க இல்லாத போயிடுச்சுனாக்க அங்க போயும் நாம சண்டை போட்டாலும் போடுவோமோ என்னமோ அனந்தன் நடந்துக்கோப்பா நான் உட்காந்து என் மேல உட்காந்துக்கிட்டோம் பெருமாள்னு கூட நினைச்சாலும் நினைப்போமோ என்னமோ தெரியாது. அந்த விவேகம் நம்மளோட கூடவே இருக்கிறதுனாலதான் அவர்கள் பண்ற கைங்கரியத்துல நாமளும் ஒத்தராக சேர்ந்துப்போமே தவிர அவள்லேருந்து பிடிங்கிண்டு நாம அந்த கைங்கரியத்தை நாம பண்ண மாட்டோம். அவளுக்கு அந்த கைங்கரியம் பண்றதுனால என்ன சந்தோஷம் ஏற்படுறதோ அந்த சந்தோஷம் அவ அந்த கைங்கரியம் பண்றத பார்த்துட்டு இருக்கிறதுனாலயே நமக்கு வந்துடுறது. இதெல்லாம் தான் விசாரம் பண்ணி சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்துல நிஷ்கர்ஷம் பண்ணிருக்க. அததான் இப்ப இந்த இடத்துல விவேகன் எல்லா சமயத்திலையும் இருக்கிறதாக சொல்லி சொல்றது. தத்வே ஷவித விசேஷ கிரக தனுஹு அயம் விவேகா பவோதன்வதோஷ பிரதிகமனிக் ஆத்மாச சுமதிஹி. சுமதிஹி சுமதின்றது நல்ல ஞானம்னு அர்த்தம். சுமதின்றது இப்ப எந்த விஷயத்துல சுமதின்னு சொல்லி சொல்றேன்னா பவோதன்வதோஷ பிரதிகமனிக் ஆத்மாச சுமதிஹி. சம்சாரம் தோஷம் நிறைந்ததாக இருந்திருக்கிற ஒரு சம்சாரம்,
இந்த சம்சாரத்துல தோஷங்களை கண்டு இதுல இருந்து விலகி விலகி இருக்கணும். பிரதிகமணிகாத்மான்னு சொல்றது, இது கிட்ட போகாமல் நாம தூரவே இருக்கணும், இது கிட்ட திரும்பி வரக்கூடாதுன்னு சொல்லி நிவர்த்தன ரூபமான ஒரு ஞான விசேஷம். அந்த ஞான விசேஷம் தான் சுமதின்னு சொல்லி சொல்றோம். இப்ப இதனுடைய முக்கியத்துவம் ஸ்ரீவைகுண்டத்துல என்ன வரப்போறதுன்றத பார்ப்போம். ஸ்ரீவைகுண்டத்துக்கு போயிட்டோம்னாக்க சாஸ்திரம் சொல்றது அப்புனராவிருத்தி என்பதாக, திரும்பி வருதுன்றதே கிடையாது, அங்கேயே பெருமாளை எப்பவும் அனுபவிச்சுண்டு இருப்போம்னு சாஸ்திரம் சொல்றது. அதுக்கு ரெண்டு காரணம் சொல்ற. எந்த சன்னிவேசத்துல நாம ஒரு ஊருக்கு ஒரு இடத்துக்கு போனோம்னா திரும்பி வருவோன்றது பார்க்கணும். முதல் சன்னிவேசம் நமக்கு அது போருன்ற ஒரு எண்ணம் தோணித்துனாக்க அப்ப அந்த இடத்த விட்டு நாம திரும்பி வந்துடணும்னு நமக்கு தோணும். நாம போனோம் அங்கங்க போய் அந்தந்த தேசம் தேசமா போய் எல்லா ஊரையும் பார்க்கணும், யாத்திரையெல்லாம் போகணும்னு ஆசைப்படுவோம். எவ்வளவு நாள் இருப்போம் ஒரு க்ஷேத்திரத்துல? மிஞ்சி பிஞ்சு போனா ரெண்டு நாள் இருப்போம், மூணு நாள் இருப்போம், அதுக்கு மேல இருக்க மாட்டோம். அடுத்தது என்ன போகணும்ன்றதும் நாம திரும்பி நம்ம மாத்துக்கே வந்து சேர்ந்துடணும்ன்றதான் நினைப்போம் நாம. ஆகையால ஸ்ரீவைகுண்டத்துக்கு போன பிற்பாடு கொஞ்ச நாள் கழிச்சு அதுவே நமக்கு ஒரு தகட்டி போய் போருன்ற புத்தி வந்து திரும்பி நம்ம சம்சாரத்துக்கே வந்துருவோன்ற ஒரு எண்ணம் வருமானா, அதை வரவிட்டாத பண்றவள் தான் சுமதி. பவோதன்வதோஷ பிரதிகமணிகாத்மாக்க சுமதி. இந்த ஞானம் இருக்கிறவா சுமதி, நல்ல ஞானம் இருந்துட்டு இருக்கிறவா ஒரு காலம் அந்த பகவத் அனுபவத்தை விட்டுட்டு மறுபடியும் சம்சாரத்துக்கு போகணும்னு நினைக்க மாட்டா. ஆகையால சுமதியும் கூடவே இருந்துட்டு இருக்கா ஸ்ரீவைகுண்டத்துக்கு போற புருஷனோட கூட. பரப்பிரேமாக்காரா தொமிதி சமவேதாஸ்திரவிய இமே. ஒரு இடத்துக்கு போறோம்னாக்க அந்த இடத்துக்கு போறதுல ரெண்டு காரணம் இருக்கும். ஒரு காரணம் நாம இருக்கிற இடத்துல படக்கூடிய சிரமங்கள், இந்த சிரமங்கள்லாம் அங்க இல்லாத இருந்துட்டு இருக்கு என்கிற ஒரு காரணத்துக்காக போறதுன்றது இருக்கலாம். இன்னொரு காரணம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு விசேஷங்கள். அப்போ அந்த விசேஷங்களை பார்த்துட்டு அது எப்படி இருந்தாலும் அதை விட்டுட்டு வரக்கூடாதுன்னு என்ன பௌக்கியத்தை இருக்குன்னு அதை நினைச்சுட்டு சந்தோஷப்பட்டு இருக்கிறது இருக்க, இது ரெண்டாவது காரணம். இப்போ பவோதந்தோஷ பிரதிகமணிகாத்மாச்ச சுமதிகின்னு சொல்லுது. சுமதியினுடைய எண்ணம் என்ன, சுமதி இது என்னன்னாக்க ஸ்ரீவைகுண்டத்துக்கு போறவா திரும்பி இங்க வரமாட்டா, இதுக்கு வராதத்துக்கு காரணம் சம்சாரத்துல இருந்துட்டு இருக்கிற தோஷங்கள். இங்க போனா ஆத்யாத்மிக ஆதி பௌத்திக ஆதி தெய்வீகமாக இருந்துட்டு இருக்கக்கூடிய பல சிரமங்களை அனுபவிக்கிறவளாக இருந்து போயிடுவா, ஆகையால வாண்டான்ற ஒரு எண்ணம் இருந்துட்டு இருக்கு. அங்க போனா கஷ்டமா இருந்துட்டு இருக்கு, இங்க சுகம் கட்டம் இல்லை, சுகம் இருக்கா இல்லையான்றத பத்தி இல்ல, கட்டம் இல்லைன்ற ஒரு எண்ணத்தோட இருந்துட்டு இருக்கிறது இருக்க, அந்த நிலைதானோ என்னவோ ஸ்ரீவைகுண்டத்துலன்னு சொல்லி நினைக்கலாம். இது நெய்யாய்க்கெல்லாம் பாஷாண கல்பம்ன்ற சுகமோ துக்கமோ இல்லாத ஒரு நிலை இருந்துட்டு இருக்க அதுதான் மோட்சம்னு நெய்யாய்க்கா சொல்றாங்க. ஆனா நம்மளுடைய சித்தாந்தம் இல்லை, சுகரூபமாகவே இருந்துட்டு இருக்கிறது தான் மோட்சம்ன்றது, ஆனந்த சுரூபமாக இருந்துட்டு இருக்கிறது தான் மோட்சம்ன்றது. இப்போ நம்ம தேசத்துல இருந்து எத்தனையோ பேர் விதேசங்கள்லாம் போய் இருந்துட்டு இருக்கா, அந்த விதேசங்கள்ல போய் இருக்கிறவன் மொத்த பேரும் அந்த இடமே தான் ரொம்ப பௌக்கியமா இருக்கு, அந்த ஊரை விட்டு வரக்கூடாது அப்படின்லாம் நினைச்சுட்டு இல்லை.
நம்ம ஊர்ல வரக்கூடிய சிரமங்கள்லாம் அந்த ஊர்ல இல்லாத இருக்கு. ஆகையால சரி அதுதான் ஒரு சந்துஷ்டி, அவ்வளவுதான் இருந்துருக்கு, அதுவே பரம போக்கியம்ன்ற எண்ணம் இல்லை. இப்ப ஸ்ரீவைகுண்டத்துக்கு போற புருஷனுக்கும் கூட விவேகன் கூட இருந்துருக்கான், அசூயாதிகள்லாம் இல்லாததுனால அது ஒரு பிரகம். சுமதியினுடைய கூட இருக்கிறதுனால, சுமதி கூட இருக்கிறதுனால சம்சாரத்துக்கு திருப்பி வரணும்ன்ற எண்ணம் இல்ல. விஷ்ணு பக்திக்கும் ஒரு வரன் கொடுத்துரு, நீயும் என்னோட இருக்கேன்னு சொல்லியிருக்காரு இல்லையோ. அந்த விஷ்ணு பக்தியினுடைய பிரயோஜனம் என்னன்னா, பரப்பிரயமாகாரா தொமிதி சமவேதா பிரயமே, பெருமாளிடத்துல ஒரு பிச்சேறும்படியான ஒரு எண்ணத்தை உண்டு பண்றது அந்த பக்தி. அது அவரை விட்டு ஒரு க்ஷணம் கூட, என் முகூர்த்தம் க்ஷணம் வாபி வாசுதேவோ நசிந்தியதே, ஒரு க்ஷணம் கூட வாசுதேவனை விட்டு பிரிக்கணும் நினைக்காமல் இருந்துட்டோமானாக்கா சாகானி தன்மக சித்திரம்னு சொல்லிட்டு பெரிய அனர்த்தம் வந்துட்டதாக நினைக்கிறதுக்கான மகான்கள் அந்த நிலைக்கு நம்மளை கொண்டு வந்து விடுறது, அதுதான் விஷ்ணு பக்தியினுடைய ஒரு காரியம். அந்த பெருமாள் இடத்திலேயே ஒரு பிரேமையை உண்டு பண்றதுதான் விஷ்ணு பக்தியினுடைய காரியம். அங்க ஸ்ரீவைகுண்டத்துக்கு போயாச்சுன்னாக்க அங்க இருக்கிற ஒவ்வொரு கணமும் நமக்கு ஆனந்த அனுபவம், இதை காட்டிலும் புருஷார்த்தம் வேற கிடையாதுன்னு நினைக்கும்படியாக பண்றதுதான் விஷ்ணு பக்தியினுடைய ஒரு காரியம். இப்படிப்பட்ட செயல்களை செய்கின்ற விஷ்ணு பக்தி சம்சாரத்துல திரும்பி வரணும்ன்ற எண்ணத்தை ஏற்படுத்தாத இருந்திருக்கிற சுமதி, ஸ்ரீவைகுண்டத்துல போய் அசூய காமம் குரோதம் அசூய எல்லாம் இல்லாத நடக்கும்படியாக செய்கின்ற விவேகம், இவா மூணு பேரும் என்னுடைய எப்பவுமே இருக்கட்டும்ன்ற ஒரு வரனை அவ மூணு பேருக்கும் கொடுக்கிறேரா. சமப்பாரே தியக்த திரிகுணம் அப்பிட்ட நமாம் நமாம் தியக்த, நீங்க மூணு பேரும் என்ன விடாதையே இருங்கோ, இதுதான் உங்களுக்கு பெரிய வரன் என்பதாக இந்த இடத்துல சொல்றேன். வஸ்தவம் நினைச்சு பார்த்தோம்னா தேசிகனுக்கு தான் இப்படி எல்லாம் சொல்ல தெரியும், வேற யாருக்கும் சொல்ல தெரியாது. எல்லாரும் ஆசைப்படுறவா, இப்ப மீதி பேர் எல்லாம் கேட்கிறோம் இல்லையா, அப்பா வந்து பசங்க பையன் ஒருத்தன் ஒரு பையன் நன்னா பாத்துக்கிறான், மீதி ரெண்டு பேர் அவ்வளவு நன்னா பாக்கல பாத்துக்கல. அப்பா அந்த பையனுக்கு பார்க்கச்சே கடைசி காலத்துல அவன் ஒன்னும் கேட்காட்டா கூட அவனுக்கு இன்னும் ஒரு இதெல்லாம் நீ வச்சுக்கோடான்னு ஒரு சந்தோஷமா கொடுக்குற மாதிரி இந்த இடத்துல புருஷனே, அப்பா நீ என்னோடயே இருக்கும்படியான ஒரு பாக்கியம் உனக்கு இருக்கட்டும்னு சொல்லி இவா மூணு பேருக்கும் ஒரு வரனை கொடுக்குறான்னு சொல்ற. இது மூணும் அந்த இடத்துல ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனா அவசியம்ன்றத தெரியப்படுத்துறத இந்த நாடக ரூபமா இருக்கிற இதுல கதாபாத்திரமா ஆக்கி கொண்டு வந்து கொடுக்குற இது தேசிகனுக்கு தவிர வேற யாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு சாத்துரியம்ன்றது வரவே வராது. இதெல்லாம் நினைச்சு பார்த்தோம்னாக்க இது அற்புதமான ஒரு சன்னிவேசம். ஆச்சாரியாளுடைய அனுகிரகத்தை தான் நம்ம சொல்லணுமே தவிர வேற எதுவும் இல்லை. தேசிகனுடைய அனுகிரகம் இருக்கு நம்ம எல்லாருக்கும், ஆகையில தான் இதை சேவிக்கும்படியாக ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. விவேகா விஷ்ணு பக்திஷ்ட சாஞ்சலி பந்தம், ஒரு அப்பாவிடத்துல ரொம்ப ரொம்ப பிரீத்தியோட இருந்துருக்கிறவா விவேகன். விவேகனுடைய மனைவி மாமா, அப்ப சுமதியா போயிட்டா அவன் மாமனார்ட பக்தியோடு இருக்கா. விஷ்ணு பக்தின்றவளும் இவரிடத்துல பிரீத்தியோடு இருக்கா. மூணு பேருக்கும், நீங்க மூணு பேரும் என்னை விட்டு எப்பவுமே போகக்கூடாது, அந்த வரன் உனக்கு கொடுக்கலன்னு சொன்ன உடனே மூணு பேருக்கும் ஒரு சந்தோஷம், ஒரு கையை கூப்பிட்டு மூணு பேருமா சொல்றாளா. அதுல சுமதி சொல்லல, அவ அண்ணன் போயிட்டா. ஏன்னா நாடக பிரகாரத்துக்கு பெண்ணாக இருந்துருக்கிறவா, அதாவது இந்த பிராகிருத்தமான இந்த தேசத்துல இருக்கிற பெண்ணாக இருந்தவாள்னா சுத்த சம்ஸ்கிருதத்துல பேச முடியாது, மணி இதுல தான் பேசணும், பிராகிருத்தத்துல தான் பேசணும். இவ விஷ்ணு பக்தின்றவு அங்க ஸ்ரீவைகுண்டத்திலேயே இருக்கிறவ அப்படின்னால அவள் வந்து சுத்த சம்ஸ்கிருதத்துல பேசுவாவா, தேவதா ரூபமா போயிட்டு அப்படின்னால விவேகனும் விஷ்ணு பக்தியும் பேசுறாளாம். இப்போ சாஞ்சலி பத்து கையை கூப்பிட்டு சொல்றாளாம், அனன்ய லப்யா பிரசாதோயம் அஸ்மா ஸ்வத்ர பவதா, மீது யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரிய அனுகிரகம் எனக்கு.
நீ தாண்டா எப்பவும் கடைசி வரைக்கும் என்னோடயே இருக்கணும், எல்லா சமயத்திலையும் கடைசின்றதே இல்லை, எல்லா சமயத்திலையும் எங்களுடைய இருக்கும்படியான ஒரு அனுகிரகத்தை நீ கொடுத்திருக்கிற, இதை காட்டிலும் வேற என்ன வேணும் எனக்கு என்ன சொல்லி சொல்ற சுமதி சொல்ற. மகான் ஹி ஏஷவரகா மகனீயகா எத ஆரியபுத்திரஸ்ய சகதர்மச்சாரிணி பவாமி. சுமதி ஆரியபுத்திரஸ்ய சகதர்மச்சாரிணி, ஆரியபுத்திரன்றது இந்த இடத்துல விவேகனை சொல்ற, விவேகனுடைய மனைவியாக நான் இருந்ததுனாலதானே எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது. மாமனார் பெரிய மகானா இருந்துருக்க, அவருக்கு மாட்டு பொண்ணு இடத்துல ஒரு பெரிய பிரீத்தி வருது, சந்தோஷமா அந்த மாட்டு பொண்ணு சித்திரவட்டம் பண்றது, அந்த மாமனார் மாமியாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. அதனால மாட்டு பொண்ணு இடத்துல ரொம்ப அனுகிரகத்தை பண்ற, பிரசாதத்தை இது பண்ற. அப்ப அந்த மாட்டு பொண்ணு என்ன நினைக்கணுமா, இதெல்லாம் தான் வேடிக்கையான ஒரு விஷயம். நான் சுஸ்ரூஷை பண்ணிட்ட, இந்த சுஸ்ரூஷையினால மாமனாருக்கோ மாட்டு மாமியாருக்கோ என்னிடத்துல பிரீத்தின்றது மாத்திரம் நினைச்சுக்க வேண்டாம், என்னுடைய சுஸ்ரூஷம் மாத்திரம் காரணம் இல்லை, இவருடைய மகனுக்கு நான் மனைவியாக நான் இருந்தது இருந்துருக்க, அது நான் பண்ண பாக்கியம், அது அந்த பாக்கியத்தினாலதான் எனக்கு இப்படிப்பட்ட மகானுடைய அனுகிரகம் எனக்கு கிடைச்சிருக்குன்னு அவன் நினைக்கணுமா, மாட்டு பொண்ணா இருக்கவன் நினைக்கணுமா, இத சுவாமி தெரியப்படுத்துற சுமதியினுடைய வாக்கு மூலமாக. சுமதி சொல்ற, நீங்க வேணா அவர் பையன் விவேகன், விஷ்ணு பக்தி வேணா எல்லாம் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு ரோல்ல இருக்கிறவ, அவ ரெண்டு பேரும் எப்பவும் விட்டு பிரியாத இருக்கணும்னு சொல்றதுல அதுல ஒண்ணும் பெரிய தப்பு இல்லை, அது நியாயமானதான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் மூணாம் மனுஷதானே, நானு எனக்கும் அந்த பாக்கியம் இருந்து பையன் மாட்டு பொண்ணும் நீங்கள்லாம் என்னோடையே இருக்கணும்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்றாருனாக்கா, அப்ப அதுக்கு காரணம் என்ன, உமக்கு விவேகனுக்கு நான் மனைவியா இருந்தது தானே அது காரணம். ஆகையால ஆதிபுத்திரன்னு சொல்ற விவேகனை கொண்டாடுறானா, மகான்ஹி ஏஷவரஹ மகனீயஹ யத் ஆர்யபுத்திரஸ்ய சஹதர்மச்சாரிணி பவாமி, ஆர்யபுத்திரஸ்ய சஹதர்மச்சாரிணி பவாமி. விஷ்ணு பக்தி சொல்ற, பகவன் அத்ய கலு ஆசன்ன சித்திரேவ ச பவான் இது தேசிக பிரசாத லப்த திவ்ய சக்ஷுஷா மே ஹுதயமேவ கதயதி ததாச சித்தபூர்வைஹி சுனிமித்தைரபி சூச்சியதே இஹகி. என்ன ஒரு விசேஷம் பாருங்க, விஷ்ணு பக்தி சொல்றானா, விஷ்ணு பக்தின்றவ இவாளை காட்டிலும் வேறுபட்டவ, சுமதி விவேகனை காட்டிலும் வேறுபட்டவ. அவ சொல்ற, அத்ய கலு ஆசன்ன சித்திரேவ சபவான் நீதி, ஆசன்ன சித்தி உமக்கு சித்தி சீக்கிரமாகவே கிடைச்சிருச்சு, ரொம்ப சமீபத்துல இருந்துருக்கு, நீ சீக்கிரத்திலேயே மோட்சத்துக்கு போக போறேன்றது இதனாலேயே தெரியறது. ஆசன்ன சித்திரேவ சபவான் நிதி, உனக்கு எப்படிதான் தெரியறது, உனக்கு எப்படிமா தெரியறது இதுன்னு கேட்டா, அதுக்கு அவ பதில் சொல்றான், தேசிக பிரசாத லப்த திவ்ய சக்ஷுஷா, ஆச்சாரிய அனுகிரகத்தினால கிடைச்ச திவ்ய சக்ஷுஸை உடையவளாக இருந்திருக்கிற எனக்கு தோன்றது, மெய் ஹிருதயமேவ கதையதி என்னுடைய ஹிருதயத்தை சொல்றதுன்னா, வியாச பிரசாத ஸ்ருதவான் சஞ்சயர் சொல்ற வாக்கியம் அது. சஞ்சயருக்கு வரைக்கே அந்த பாரதத்துல தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே சுமேத மாமகா பாண்டவா செய்வ கிமகுருவத சஞ்சயான்னு திருதராட்சர் கேட்கிற. அப்ப சஞ்சயா அந்த குருக்ஷேத்திரத்துல என்ன சேர்ந்தவாளாக இருக்கவா, பாண்டவாள்லாம் அதை என்ன எப்படி என்ன பண்றா என்னன்றத சொல்லுன்னு சொல்லி கேட்கிற. அப்ப அது அங்க நடக்கிற விஷயம் மொத்தத்தையும் சொல்ற. இப்ப இவ ரெண்டு பேரும் எங்கேயோ ஹஸ்தினாபுரத்துல உட்காந்துருக்கா, குருக்ஷேத்திரத்துல நடக்கிற யுத்தம், அந்த யுத்தத்தை திருதராட்டனுக்கே தெரிஞ்சு, இப்ப ரெண்டு பேரும் ஒண்ணுதான், கண்ணு குருடன், திருதராட்டன் குருடனா இருந்தாலும் சஞ்சயன் கண்ணு தெரிகிறவரா இருந்தாலும் கூட எங்கேயோ நடக்கிற நிகழ்வு இங்கேருந்தே தெரிஞ்சுக்க முடியுமான்னு முடியாது. ஆனா அங்கிருந்த நடந்த யுத்தம் முழுக்க
நேரலையில வர்ணன பண்ற மாதிரியாக அது மொத்தத்தையும் அப்படியே பிரத்யட்சமா பார்த்து தெரிவிக்கிற எப்ப அதை தெரிவிக்கச்சே சொல்ற இப்படிப்பட்ட ஒரு ஞானம் எனக்கு எப்படி வந்ததுன்னா வியாசப்பிரசாதாத்து ஸ்ருதவான் வியாசனுடைய அனுகிரகத்தினால எனக்கு இது கிடைச்சது சச்ச சம்ஸ்மிருத்த சம்ஸ்மிருத்தியன்னு சொல்றேன் வியாசனுடைய சிஷ்யர்கள் எத்தனையோ பேர் இருந்தாலும் கூட எல்லாருக்கும் எல்லாம் இப்படிப்பட்ட அனுகிரகம்லாம் வரல எனக்கு ஏற்பட்டதை நினைச்சு நினைச்சு சந்தோஷப்படுறேன்னு அப்பப்ப தனக்கு ஏற்பட்ட ஆச்சாரிய கட்டாட்சத்தை சந்தோஷமாக கொண்டாடுற அதே மாதிரிதான் விஷ்ணு சக்தி வந்து தனக்கு ஏற்பட்ட திவ்ய சக்ஷத்து இருக்க அதுவும் ஆச்சாரிய அனுகிரகத்தினால கிடைச்சது என்பதாக சொல்ற விஷ்ணு பக்திக்கு ஏற்பட்டிருக்கிற திவ்ய சக்ஷத்துன்னா என்னதுன்னு விசேஷ பரிபாக பிரகாரகன்னு சொல்ற ஒரு விசேஷமாக ஒரு முதிர்ந்த நிலை அதுதான் வந்து விஷ்ணு பக்திக்கு ஏற்பட்ட ஒரு விசேஷம் சஞ்சயர் எங்கேயோ உட்கார்ந்துருக்க அவர் அர்ஜுனனுக்கு கண்ணன் காண்பித்த விஸ்வரூபத்தை அப்படியே அவருக்கு திருதராஷ்டிரனுக்கு சொல்றேன் நமஸ்து பச்சாத பிருஷ்ட தச்சான்னு விஸ்வரூபத்தை காண்பிச்ச உடனே அர்ஜுனன் மறண்டு போய் இப்படி முன்ன சேவிக்கிறான் பின்னாடி சேவிக்கிறான் இந்த பக்கம் வலது பக்கம் வந்து சேவிக்கிறான் இடது பக்கம் வந்து சேவிக்கிறான் இப்படி எல்லாம் வந்து சேவிக்கிறது முதற்கொண்டு ஒவ்வொன்னையும் அப்படியே நேரடியாக பார்த்து அதை அப்படியே திருதராஷ்டிரனுக்கும் சொல்றேன் இங்க பக்கத்திலேயே இருந்துருக்கிற மீதி பேருக்கெல்லாம் பாண்டவாளுக்கு உள்பட அந்த விஸ்வரூப சேவைன்றது கிடைக்கல எங்கோ இருந்த சஞ்சயருக்கு அந்த விஸ்வரூப சேவைன்றது கிடைச்சது இது எல்லாத்துக்கும் காரணம் ஆச்சாரிய அனுகிரகம் தான் வியாசருடைய அனுகிரகம் தான் என்றது அதுதான் விஷ்ணு பக்தியும் சொல்ல சொல்றா இப்ப புருஷனுக்கு கிடைக்க போற விசேஷங்கள் எல்லாம் எங்கேந்து வரப்போறதுன்னு சித்தி ஆயிடுத்து எல்லாரும் வந்து கூட்டிட்டு போறதுக்காக காத்துருக்கா ஆகையால நமக்கு ஒரு விசேஷம் நடக்க போறது நெத்தி வைகுண்டத்துல போய் பெருமாளுக்கு சர்வகாத சர்வதேச சர்வகால சர்வாவத்தோசிதமான கைங்கரியங்களையும் நீ பண்ணிட்டு இருக்க போறே நம்முடைய சித்தி ரொம்ப ரொம்ப சமீபத்துல இருக்குன்னு சொல்றது இது எப்படி தெரியுதுன்னா இது குறி சொல்லி தெரியல ஆச்சாரிய கட்டாட்சத்தினால தெரியுது நிமித்தத்தை சொல்றது ஜோசியம் சொல்லல குறி சொல்லல இது ஆச்சாரிய கட்டாட்சத்தினால நான் சொல்ற விஷயம் இதுன்னு அவ சொல்றா ததாச்ச சித்த பூர்வைஹி சுனிமித்தைரபி சூச்சதே சித்த பூர்வைஹி சுனிமித்தைரபி சூரியத்தேன்னர் ஏற்கனவே சித்தி அடைந்தவர்கள் அவர்களாலேயும் நிமித்தங்களாலேயும் சுப நிமித்தங்களாலேயும் இது அறிவிக்கப்படுகிறது தான் சொன்னது வியாசப்பிரசாதா சுதவானகம்ன்ற மாதிரி ஆச்சாரிய கட்டாட்சத்தினால உங்களுக்கு விசேஷம் ஏற்பட போறதுன்றத நான் சொல்றேன் அதே விஷயத்தை தான் ஏற்கனவே சித்தி அடைந்தவர்களாமும் சொல்லியிருக்கா அதோட மாத்திரமில்ல இப்போ நம்மளிடத்துல நடக்கக்கூடியதாக இருக்கிற நிமித்தங்கள் சகுனங்களை பார்த்தாலும் கூட உமக்கு பெரிய விசேஷம் நடக்க போறது உமக்கு பெரிய சித்தி உமக்கு நடக்க போறது என்பதுதான் எனக்கும் தோன்றது என்று அழகாக விஷ்ணு பக்தி புருஷனை பார்த்து சொல்லி சொல்றா எந்த மாதிரி சித்தி வரப்போறதுன்றத அடுத்த ஸ்லோகத்துல சொல்றா அதை அடுத்த வாரத்துல பார்க்கலாம் भगवन् अध्यगलो आसन्न सिद्धिरेव स भवान्निति देशिकप्रसादलब्ध दिव्यचक्षुषो मे हृदयमेव कथयति तथा च सिद्धपूर्वैः सुनिमित्तैरपि सूच्यते இன்றைய உபன்யாசத்துல நாம தெரிஞ்சின்ற ஒரு விஷயங்கள் சுவாமி நமக்கு தெரிவிச்சிருந்த விஷயங்கள் நம்மளுடைய கடமையை நாம பண்ணணும் அந்த கடமையை பண்ணச்சு
அதுக்காக கடமையை பண்றதுக்காக ஒருத்தர் பாராட்டணும், அதுக்கு ஒரு பிரதிபலன் வரணும் என்றெல்லாம் எதிர்பார்க்காமல் நம்மளுடைய கடமையை நாம சொன்னமானாக்க பண்ணமானாக்க நமக்கு சகல க்ஷேமங்களும் ஏற்படும். சரி, அப்படியே கடமையை செய்யச்சே கூட சில பேர் நமக்கு தோஷம் சொல்லுவாளே, அவளை பத்தி என்னென்ன, அவளைய எந்த விதத்திலையும் பொருட்படுத்தாமல் நாம செய்ய வேண்டிய காரியத்தை நாம செய்யணும். ஒண்ணு, இப்படி நாம கணக்கு நாம நடந்துட்டோம்னாக்க நமக்கு சகல விதமான க்ஷேமங்களும் ஏற்படும், அவளுடைய பெரியவாளுடைய அனுகிரகமும் நமக்கு ஏற்படும் என்பதுதான் இன்றைய பாடத்தின் மூலமாக நாம தெரிஞ்சுக்கிறோம். இப்படி நமக்கும் பெரியோர்களுக்கு பாகவதாளுக்கு கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு பாக்கியத்தையும் ஏற்படுத்தி ஆச்சாரிய கடாட்சம் ஏற்படும்படியாக சுவாமி தேசிகனுடைய திருவடிகளில் பிரார்த்திச்சென்று இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினி சிம்மதேவன்.